வெல்கம் டு தமிழ் கியூர் இனிவரும் பெண் காவலர் தேர்வில் மார்பகம் பெரிதாக இருக்கணுமா என்ன அரசு சார் இது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்க ஆண் காவலர்களுக்கு நிர்ணயிப்பது போல பெண்களுக்கும் மார்பகம் நிர்ணயிக்கப்பட்டதற்கு பல்வேறு அமைப்பினரும் மகளிர் சங்கங்களும் கண்டனம் தெரிவித்துள்ளன பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எனப்படும் மாநில அரசு வேலைவாய்ப்பு ஆணையம் மூலமாக வன அலுவலர் மற்றும் காவலருக்கான பணியிடங்கள் நிரப்பும் பணியில் மத்திய பிரதேச அரசு மும்முரம் காட்டி வருகிறது இதன் ஒரு பகுதியாக தினசரிகளில் பெண் வன அதிகாரிகள் மற்றும் காவலருக்கான காலி பணியிடங்கள் தொடர்பான விளம்பரம் வெளியிடப்பட்டது அந்த விளம்பரத்தில் பெண்களுக்கு மார்பலகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதாகவும் விண்ணப்பிக்கும் அனைவரின் மார்பகம் எழுவத்தி நாலு சென்டிமீட்டரும் விருந்த நிலையில் எழுவத்தி சென்டிமீட்டரும் இருக்க வேண்டியது கட்டாயம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் இந்த மார்பகத்திலிருந்து குறைந்திருந்தால் எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் கூட அவர்கள் பணியில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்றும் விளம்பரத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது அரசின் இந்த விளம்பரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆண்களுக்கு நிர்ணயிப்பதைப் போல பெண்களுக்கும் மார்பகம் நிர்ணயித்து இருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் மகளிர் அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த விள விளம்பரம் தொடர்பாக பிஎஸ்சி அமைப்பும் மத்திய அரசும் இதுவரை வாய் திறக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் இந்த அரசுடைய அறிவிப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ